ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ போட்டிருக்க ரிங்கு நான் செலக்ட் பண்ணதுடி, நான் உன்னை கிஸ் பண்ணியிருக்கேன், நீயும் தான் என்ன கிஸ் பண்ணியிருக்க, இதுக்கு மேலேயும் நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இதில் என்னடி நியாயம், அட்லீஸ்ட் உன் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ என்ன லவ் பண்ணுறன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேவலமாக பார்த்துட்டு இருப்பா. இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இந்த எபிசோடில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் ஐல் கீப் யூ என்டர்டெயின்டு. இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு யாரா நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் தானே கஹன், ஆனால் நீ யாருங்கிற விஷயம் தான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரிடி, உன் பாய் ஃப்ரெண்டை நீ கடைசியாக பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு கால் பேசியிருப்பியா இல்லை மெசேஜாவது பண்ணியிருப்பியா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்றது தான் பேர். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் சொல்லு, நீ தூங்கி எந்திரிக்கும் போது உன் பக்கத்தில் அவன் இருந்திருக்கானா அப்படின்னு கேட்க, இதை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற, அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் நெருங்கி பழக பழக நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான் அது ஹர்ட் பண்ணுன்ற விஷயம் உனக்கு புரியுதா அப்படின்னும் போது, அந்த விஷயம் எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லடி, லவ்ங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, எவன் தைரியமாக துணிஞ்சு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவனுக்கு தான் லாபம் கிடைக்கும், இல்லை என்னால் முடியாது பயமாக இருக்குன்னு கையிலே வச்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு லாபம் கிடைக்காது. அது மாதிரி தான் நம்மளோட லவ்வும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா தைரியமாக துணிஞ்சு என்கிட்ட சொல்லு, என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லு, வலிக்கும் தான் உன் பாய் ஃப்ரெண்டை நீ பிரேக்கப் பண்ணால் உனக்கு வலிக்கும் தான், ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாகவே உன் பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணாமல் என்ன ஒரு வேளை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வையு, வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு நரகம் ஆயிரும்டி. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போயே உன் பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு என் கூட வா அப்படின்னும் போது, உன்னால் எப்படிடா இவ்வளோ செல்ஃபிஷாக பேச முடியுது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் செல்ஃபிஷ்னா உன் பாய் ஃப்ரெண்டு மட்டும் என்ன உத்தமனா, அவனும் அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை யூஸ் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னும் போது, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இப்படி கேப் ஆகிடுச்சுன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கே தெரியும், வேணும்னா இப்போவே இந்த நிமிஷமே என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. அப்போ ஹீரோ தடுக்கலை, கிட்டத்தட்ட அழுகையே வந்துருச்சு அவனுக்கு. இவ வேகமாக பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்தா அங்கே லாஸ்ட் பஸ் கூட போயிடுச்சு அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் பஸ்ஸும் இல்லை, அப்புறம் எப்படி நான் அவனை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்லேயே அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு வந்து இவ பக்கத்துலேயே உட்காந்துடுறான். சரி, நீ அவனை போய் பார்க்கணும்னு சொன்னல, என் காரில் வா, நானே அவனோட ஆஃபீஸில் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் தேவையில்ல அவனை போய் பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் எழுந்திரிச்சு போகும்போது இவன் போய் வழியை மறைச்சிட்டு, ஏன்டி இப்படி பண்ணுற, நைட் டைமில் நீ தனியாக இங்கேருந்து நடந்தே போக போறியா, அட்லீஸ்ட் ஒரு டாக்ஸியை புக் பண்ணு அப்படின்னும் போது, டாக்ஸி புக் பண்ணி போகிற அளவுக்கு நான் ஒன்றும் பணக்காரி இல்லை, தள்ளு நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, ஏன்டி இவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக இருக்க, உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னா கூட அவனோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவ்வளோ காசு கஞ்சம் பண்ணி ஏன்டி இப்படி வாழ்ந்துட்டுருக்கணும் நீ அப்படின்னு கேட்க, நான் எப்படி வாழ்ந்தா உனக்கு என்னடா போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டுருக்கா. ஹோ போடி போ, இப்போவே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி உன்னை நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்திரமாக பார்த்துக்கொண்டானடா சொன்னேன், இப்போ எதுக்கு அவள் தேவையில்லாமல் நைட் நேரம் உன்னை பார்க்கறதுக்கு தனியாக நடந்து வந்துட்டுருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் ரிட்டன் ஹீரோ கிட்டே வந்து, என்னடா பயமுறுத்துறது தான் நினப்பா அப்படின்னு கேட்குறா. ஆமாண்டி பயமுறுத்துறனே வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கார்க்குள்ளே ஏற்றி விட்டுறான். இவன் ஏறும் போது அந்த காலையும் ஷூவையும் மட்டும் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தற்செயலாக பார்க்க ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவன் பின்னாடி வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணான், அதுக்குள்ளே அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்படி அவள் வர வரதான் யோசிச்சு பார்க்குறா, அந்த ஷூஸ் ஹீரோயினோடது அப்படின்றது கண்டிப்பாக அது வின்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவளே சொல்லிட்டு, சரி எதுக்கும் வின்னி அவளோட வீட்டில் இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணிப்போம் அப்படின்னு அங்கே வந்தா, அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இவளை கூப்பிட்டு உங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, இந்த பொண்ணு லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, என்ன என்னோடது மட்டும் தரீங்க கஹனோடது எங்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் மேம் கொஞ்ச நேரம் முன்னாடி சார் வந்து வாங்கிட்டு போனார் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்படியா அப்போ கஹன் கூட வேற யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சரி அட்லீஸ்ட் மிஸ் வின்னியவாது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, ஆ இப்போ தான் மேம் ஞாபகம் வருது, கஹன் சார் கூட தான் அவங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே இவளுக்கு சரியான பயம், சரி அவளோட வீட்டில் போய் செக் பண்ணிடுவோன்னு அவங்க காலிங் பெல்ல போட்டு அமுக்கிட்டே இருக்கா. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வரல, ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. அதே டைம் ஹீரோ ஹீரோயினை அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் வந்து ட்ராப் பண்ணிட்டான். ஹீரோயின் அப்படியே கோபமாக இறங்கி போக, தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியாடி, இட்ஸ் ஓகே வெல்கம் அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். இவன் நேராக ரிசப்ஷனில் வந்து, மிஸ்டர் லீயை என்னை பார்க்க வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களும் கால் பண்ணி பார்த்துருப்பாங்க போல அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு, அவன் அட்டன் பண்ணலன்னொன்னே, சாரி மேம் அவர் கால் அட்டன் பண்ணல, திருப்பி அவர் கால் பண்ணார்னா நான் உங்களை கூப்பிடுறேன், அது வரைக்கும் நீங்கள் லாபியில் உட்காருங்கன்னு சொல்லி ஹீரோயினை உட்கார சொல்லிட்டாங்க. அவளும் அங்கே போய் கவுச்சில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜும் பண்ணி பார்த்துடுறா, நான் இங்கே கீழே தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நான் உன்னை பார்க்காம இங்கிருந்து போகிற மாதிரி ஐடியாவே இல்லை,
தயவு செஞ்சு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு அட்லீஸ்ட் அவன் ரெஸ்பாண்ட் ஆகுது பண்ணுவானு பார்த்துட்டு இருக்கா. அதே டைம் இந்த பக்கம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு நடந்த விஷயத்த ரிப்பீட்டடா யோசிச்சுட்டே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கா. அங்க வேலை பார்க்குற பொண்ணு, மேம் ஷாப் க்ளோஸ் பண்ண போறோம், நீங்க கிளம்புறீங்களான்னு கேட்க இவ அப்படியே தனியா நடந்து வந்துட்டு இருக்கா பாவமா. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, ஹீரோயின் அந்த லாபிலேயே தூங்கி இருந்திருப்பா போல. இவ அனுப்பின மெசேஜ் அப்பதான் பார்த்திருப்பானாட்டுருக்கு. இறங்கி வேக வேகமா ஹீரோயினை பார்க்க ஓடி வந்தா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அவளை எழுப்பி விட்டு, எதுக்குடி இங்கேயே தூங்கிட்டு இருக்க, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒரு 3 days என்னால உன்னை பார்க்க முடியாது, கால் ஆர் மெசேஜ் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, இவ்வளோ மண்டே மண்டே ஆட்டிட்டு அவன் மேல சாஞ்சிட்டு இருக்கா. சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்திருப்பல, உனக்கு பசிக்கும், வா சாப்பிட போகலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட்டிட்டு போகிறான். பட் இவன் முன்னாடி போகவும் ஹீரோயின் அவனை கூப்பிட்டு, வாடா வந்து கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, கை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு அவளுக்கு பிடிச்ச நிறைய ஐட்டத்தை வாங்கி கொடுக்குறான். அப்ப கூட ஹீரோயின் எதுக்காக இவனை பாக்குறதுக்கு இவ்வளவு அடமெண்டா இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த கேட்காம இவன் பாட்டுக்கு இவன் கதையா பேசிட்டு இருக்கான். நான் இப்போ இன்ஜினியர் கிடையாது, டைரக்டர் தெரியுமா, நீ கூட இப்ப டைரக்டர் வைஃப் ஆயிட்ட, கேட்கறதுக்கே எவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. நம்மளை பத்தி எதுவுமே பேசாம அவனை பத்தியே பேசுறானேன்ட்டு பத்தாததுக்கு, எக்ஸ்கியூஸ் மீ இன்னும் கொஞ்சம் பேன் கேக் கொண்டு வாங்க அப்படின்னு இவன் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணும்போது, ஏய் எதுக்கு நீ ஆல்ரெடி நிறைய ஆர்டர் பண்ணிருக்க, இதெல்லாம் சாப்பிட முடியாது என்னால, நான் அதுல பாதி பே பண்ணணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ இனிமே அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எனக்கு தான் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் நிறையா பண்ணலாம் நம்ம, உனக்கு பிடிச்சதை சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி அவன் இவளை ட்ரீட் பண்ண விதமும் இப்போ அவளை ட்ரீட் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்குன்னு லைட்டாக ஒரு தாட் தோண ஆரம்பிச்சிருச்சு ஹீரோயினுக்கு. தென் இவன் சடனாக ஹீரோயினோட கையை பிடிச்சி அந்த ரிங்கை பார்த்து, நம்ம அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி, இந்த ரிங்கை நீ போட்டதுக்கப்புறமும் சரி, நம்மளோட லைஃப்பில் நிறையா லக்கியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதனால எந்த ஒரு ரீசன்னாலையும் இந்த ரிங்கை நீ கழட்டக்கூடாது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே, அது சரி நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவ்வளோதான் இவனோட ஃபேஸே மாறி போயிடுச்சு. உனக்கே தெரியும்ல நான் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ சீரியஸாக இருப்பேன்னு, இப்போது என்னை டிபெண்ட் பண்ணி தான் ஹோல் டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது, இப்போ மட்டும் நான் பிரேக் எடுத்தேன்னா நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் போயிடும், அது மட்டும் இல்லாமல் இந்த கெரியர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது உனக்கே தெரியும்ல, ஸோ மித்த விஷயங்களில் என்னால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொல்லும் போது, ஓ மேரேஜ் உனக்கு இப்போ மித்த விஷயமா போயிடுச்சுல்ல அப்படின்னு ஹீரோயின் அவளோட வாய்க்குள்ளேயே சொல்லிக்கும் போது, இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு இவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போது சரி டைம் ஆகிடுச்சு உனக்கு வேறு டயர்டாக இருக்கும்ல, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு இவன் சொல்லும் போது, நான் டயர்டாக இருக்கேன் ஓகே, நீயும் தானே டயர்டாக இருக்க, ஸோ நீயும் வா வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு கால் வந்துடுது. ஆ ஓகே ஓகே இதோ முடிஞ்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டு, என்னை இப்போ அர்ஜென்ட்டாக அங்கே வர சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ தனியாக வீட்டுக்கு போ ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண அந்த பேன் கேக்கையும் டேக் அவேன்னு சொல்லி அவன் கையோடு எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஒரு நிமிஷம் நின்று பேசுறதுக்கு கூட அவன் ஸ்பேஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரி மாதிரி இல்லாமல் சில கண்ட்ரீஸில் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் சவுத் கொரியாலெல்லாம் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா மிலிட்ரிக்கு போகிற அந்த கொஞ்ச நாளில் கூட ஒரு கான்ஸ்டண்டான லவ்வை அவங்க பார்ட்னருக்கு கொடுக்க முடியாதுன்ற ரீசனால தான் இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது. ஒரு சிலர் மட்டும்தான் நீ மிலிட்ரிக்கு போயிட்டு வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிற கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கொஞ்சம் அட்டென்ஷன் எதிர்பார்க்குறா. அட்லீஸ்ட் ஹீரோ மேலே இவளோட கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாதுன்ற ஒரு ரீசன்காகவாது பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கொஞ்சம் அன்பான 4 வார்த்தைகள் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதே டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இந்த அசிஸ்டன்ட் பையலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா, ககன் சார் இப்போ எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காருன்னு தெரியுமா, எல்லாத்துக்கும் ரீசன் உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ என்னடா சொல்ல வர, என்னோட ஃப்ரெண்டு உன்னோட பாஸை செட்யூஸ் பண்ணி அவர் எப்படி டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிட்டான்னு சொல்ல வரியா அப்படின்னும் போது, நான் எக்ஸாக்டாக அப்படி சொல்ல வரல ஆனால் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது இவளுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஓ என் ஃப்ரெண்டு ஒன்றும் அப்படி செட்யூஸ் பண்ணல, அப்படியே செட்யூஸ் பண்ணாலும் என்னடா தப்புன்னு கேட்க, ஏண்டி இப்படி பேசுகிற, அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட நிலமையை நினச்சிப்பாரு, 10 years அவங்க அவருக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னும் போது, அந்த பொண்ணு என்ன பண்ணால் எனக்கு என்னடா, ஆனால் நீ என்னோட ஃப்ரெண்டோட கேரக்டரே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க, ஆனாலும் என் ஃப்ரெண்ட் அவரை செட்யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, உன் பாஸ் சார் நான் செட்யூஸ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோச்சு எழுந்துச்சு போக, ஏய் நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு, அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறா, அவளுக்கு ரொம்ப முடியாத மாதிரி ஃபீலிங், ஸோ ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ரொம்ப ஹை ஃபீவர், அவளால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமோனு ஃபோன் எடுத்து அவனுக்கு கால் பண்ணா அவனுக்கு ரீச் ஆகலை. அப்படியே வெக்ஸ் ஆகி அந்த ஃபோனை கீழே போட்டு படுத்திருக்கும் போது ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. யார் கால் பண்ணுறான்னு தெரியாமல் அட்டன் பண்ணி, ஹலோ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க,
பேசுறது நானடி அப்படின்னு ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. இவன் நல்லா இருமிட்டே, நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க, சளி பிடிச்சிருக்கு, செம்மையா இருமிட்டு இருக்க, என்ன ஃபீவரா, உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்க மாட்டானே, எனக்கு தெரியும்டி நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, ஏய் நீ எதுக்குடா வரணும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஹலோ ஹலோன்னு இவன் கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் ஃப்ரெஷ்அப் ஆகி காஃபி குடிக்கலான்னு காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கப்பை கையில் வச்சிருக்கா. அப்போ அவளே அறியாமல் அந்த கப்பை அவள் கீழே போடவும் நல்லா நொறுங்கிடுது. ஸோ நம்ம தானே கிளீன் பண்ணி ஆகணும்ன்ட்டு அந்த கப்பை கிளீன் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பைப் ஓப்பன் பண்ணி நிற்கிறா. அவளால கொஞ்சம் கூட நகர முடியல போல, அப்படியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கா. அந்த டைமா காலிங் பெல் அடிக்கும். இவ யாருன்னு போய் பார்க்கலான்னு டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ அப்படியே புஷ் பண்ணிட்டு உள்ளே வர பார்க்குறான். நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ ஒன்றும் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது, இதோ பாரி நான் ஒரு ஆம்பளை, நீ தனியாக இருக்கும் போது உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் காட்டணுமா, நான் அந்த மாதிரி கத்தி கூச்சல் போடுறதுக்கு முன்னாடி நீ என்னை உள்ளே விடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபோர்ஸாக தள்ளவும் அப்படியே டோர் ஓப்பன் ஆகிடுது. அப்போ டக்குன்னு வந்து ஹீரோ என்னை பிடிச்சிட்டு, உன் ஃபேஸ் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, டாக்டரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். தென் ஐவி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க போல. ஹாலில் இவ உட்காந்துருக்கும் போது பில் பே பண்ணிவிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல அப்படின்னு அவள் சொல்லும் போதே டக்குன்னு அவளை அவன் ஷோல்டர் மேலே சாய்ச்சிட்டு, நான் இங்கே வந்து கேட்டப்ப எந்த ரூம்ஸும் அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீயும் தெம்பா இல்லை, அதனால தான் உடனே இப்போ ஐவி ட்ரிப்ஸை போட்டு விடுங்கன்னு சொல்லி உன்னை வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுருக்கேன். நான் இந்த சிச்சுவேஷனில் உன்னை வச்சிருக்க கூடாது தான், ஐ எம் சாரி டி, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, கொஞ்ச நேரம் தான், ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்படியே அமைதியாக ஹீரோ மேலே சாஞ்சே தான் இருக்கா. தென் அந்த இடத்துல சீனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை உள்ளே தள்ளி விடவும், நான் என்னோட வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன்டா, நீ எதுக்கு உன்னோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு கேட்க, ஆமாம் அங்கே தனியாக நீ என்னடி பண்ணுவ, உடம்பு சரியில்லாமல் உன் பாய் ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாலாவது பரவாயில்ல, அவனும் அவன் வேலையும் இங்கே பாரு, உனக்கு சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு, நான் அப்படிலாம் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவ டக்குன்னு அங்கே இருக்க கவுச்சில் உட்காந்துடுறா. இருந்தாலும் அவளுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்காம நான் போகிறேன்னு எழுந்திருக்கும் போது அவன் பிடிச்சி உட்கார வச்சு, இந்தா மெடிசன் சாப்பிடு, ஃபஸ்ட்டு நான் போய் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இவ்வளோ டேப்லெட் போட்டு உட்காந்துருக்கா. தென் ஹீரோ ஹீரோயினை, சரி ஓகே இனி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை தான் இருக்குது, மேலே மாடியில் இருக்க பெட்ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு பெட்ரூம் வரைக்கும் போகணும், ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து போய்க்கிறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொன்னாலாம் கேட்கவே மாட்டேல்லடி, சரி நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மேலேருந்து கொஞ்சம் பெட்ஷீட்ஸும் பில்லோவும் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு அவளோட பெர்மிஷன் எல்லாமே அவளோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஹென்றி வா ரெஸ்ட் எடு அப்படின்னு அவளை தொடும்போது, நானே போய்க்கிறேன் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவள் போய் படுத்துடுறா. கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வருது, இவன் பார்த்துட்டே உட்காந்துருக்கான். தென் கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்து காலிங் பெல் அடிக்க இவன் போய் பார்க்குறான். பட் ஓப்பன் பண்ணுற ஐடியா சுத்தமாக இல்லை இவனுக்கு. இந்த சவுண்டை கேட்டு ஹீரோன் எழுந்துருச்சு, யார் வந்திருக்கான்னு கேட்க, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான், கொஞ்ச நேரத்தில் போயிடுவா நீ போய் படு அப்படின்னு சொல்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஃபர்ஸ்ட் அவளை உள்ள விடு, அதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கேயாச்சும் போய் ஒலியணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒலியறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கும்போது, நீ எதுக்கடி ஒலியணும்னு இவன் கேட்குறான். பைத்தியமாடா நீ, என்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எதுவும் ஆகிடக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு மேலே போகிறேன் அப்படின்னு கடகடந்த ஸ்டெப் ஏறி இவன் நேராக மேலே போயிடுறா. தென் சரின்னு இவனும் டோர் ஓப்பன் பண்ணி விட இவன் சிரிச்சிட்டே உள்ளே வந்தவ அங்கே ஹீரோயினோட ஷூஸை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுச்சு. என்ன கஹன், வீட்டுக்கு யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க போல, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க கஹன் அப்படின்னு கேட்க, ஆமாடி ஒரு பொண்ணை என் மனசில் நினச்சிட்டு தான் இருக்கேன், அவளை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மேலே பெட்ரூமில் தான் இருக்கா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இவ கோச்சிட்டு மேலே போய் யாருன்னு பார்த்துருவோன்ட்டு போக, நமக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்ற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எதுக்கு என் பெர்மிஷன் இல்லாமல் என் வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்க, நீ தான் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, நான் ஒன்றும் அதை அக்செப்ட் பண்ணலையே, நம்ம 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுறது கஹன், கேவலம் வேற ஒரு பொம்பளைக்காக நீ என்ன பிரேக்கப் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்பயோ முடிஞ்சு போச்சுடி, இனி அதை கண்டினியூ பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல ஹீரோயின் இது எல்லாத்தையுமே மேல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. கஹன் ஏன் நீ இப்படி மாறிட்ட, நீ நான் எப்படி இருக்கணும்னு சொல்றியோ அதே மாதிரி நான் இருந்துக்கிறேன், நான் என்ன மாத்திக்கிறேன், நான் ப்ராமிஸ் இனிமே எந்த ஒரு விஷயத்துலயும் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், உன்னை எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு நிறைய சொல்லிக் கொடு, நான் அதுபடி நடந்துக்கிறேன், எந்த ஒரு மீட்டிங்கும் உன்னை கேட்காம அரேஞ்ச் பண்ண மாட்டேன், தேவையில்லாமல் உன்னோட பிஸ்னஸில் மூக்க நுழைக்க மாட்டேன், ப்ளீஸ் கஹன் அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே, இவன் நீ என்ன பண்ணாலும் இனிமே நமக்குள்ள எதுவும் மாறப்போறது இல்லடி, நீ என்னைக்கு என்னோட குழந்தைய சொல்லாமலே அபோர்ட் பண்ணையோ அன்னைக்கே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுடி அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோயினுக்கு மேலே பயங்கரமான ஷாக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் ஷாக் ஆச்சு.
ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் உங்களில் யாருக்கெல்லாம் ஷாக் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அப்படி யாரும் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஜஸ்ட் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தன் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.